ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜீரோ கண்ணன் லைஃப் ஸ்டைல் விளாக். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பனங்கிழங்கு ரெசிபி. பனங்கிழங்கு அதோட டிஸ்அட்வான்டேஜஸ் அட்வான்டேஜஸ் பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோவில். இது வந்து உங்களுக்கு ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்க போது, கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பனங்கிழங்கு எதுக்கு யூஸ் பண்ணலாம், அப்புறம் எந்தெந்த ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது, அப்புறம் என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பனங்கிழங்கு வந்து நமக்கு எதுலேருந்து கிடைக்குதுன்னா, நொங்கு எல்லாருக்குமே தெரியும், பனைமரம் தெரியும். நொங்கு வந்து பழுத்து பழமாகும்போது நம்ம அந்த பழத்தை வந்து என்ன பண்ணோன்னா, மண்ணில் புதைச்சி போட்டுருங்க. புதைச்சி போடும்போது அதுலேருந்து ஒரு முளை வந்தோடனே நம்ம அதை தோண்டி எடுத்துக்கலாம். இப்போ தோண்டி எடுக்கும்போது நமக்கு வந்து கிழங்கு கிடைக்கும். ஸோ அந்த கிழங்கை வேக வச்சு எடுத்து நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. பொடிச்சு துவையல் மாதிரி எடுப்பாங்க, அப்புறம் உருண்டை போட்டு சாப்பிட்லாம். அந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு இது யூஸ் ஆகும். ரொம்ப ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கிழங்கு தான் பனங்கிழங்கு. சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் நீங்கள் நல்லாவே கொடுத்து பழக்கிக்கலாம். இது வந்து எங்கள் பாட்டி தான் எடுத்துகிட்ருக்காங்க, ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. இதோட கொண்டையும் மூடையும் வந்து கட் பண்ணி எடுக்கணும். ஸோ அதான் இதை கட் பண்ணி எடுத்துட்ருக்காங்க. இப்போ வந்து அதை நம்ம நீட்டாக வாஷ் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. இது வந்து கரெக்டாக பார்த்தீங்கல்ல, கொண்டையும் மூடையும் கட் பண்ணி எடுத்துருக்கு. நம்ம பாத்திரத்தில் நமக்கு நம்ம எந்த பானையில் வைக்கிறோமோ அதுக்கு பத்தின மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க, கட் பண்ணி எடுத்துக்கணும். நீங்கள் ரெண்டு பீஸாக கட் பண்ணாலும் சரி, இல்லை ரெண்டாக கிழிச்சு போட்டாலும் சரி, எப்படி இருந்தாலும் நீங்கள் கட் பண்ணி வேக வச்சுக்கலாம், அது உங்கள் விருப்பம். அப்புறம் இதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் நாங்கள் வந்து ஒரு பானையில் அடுப்பில் தான் வைக்க போகிறோம். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பானை எடுத்துருக்கு, அதில் எல்லா கிழங்கையும் போட்டுருங்க. போட்டு வந்து நம்ம தண்ணி நிறைய விடணும், தண்ணி நிறைய ஃபில் பண்ணி வேக வைக்கணும். ஸோ நீங்கள் இது குக்கரில் வேக வச்சிங்கன்னா ஒரு 10 விசிலுக்கு போட வேண்டியது இருக்கும். கூட போட்டாலுமே இந்த கிழங்கு வந்து எதுவும் ஆகாது, மேக்ஸிமம் 10 விசில் போடணும். இப்போ நாங்கள் வந்து அடுப்பில் வச்சாச்சு, விறகடுப்பில் தான் பண்ணுறோம். ஸோ அடுப்பில் வச்சு மூடி போட்டுருங்க. இடையில ஒரு வாட்டி திறந்து பார்த்து தேவைக்கு நம்ம உப்பு சேர்க்கணும். இதில் நாங்கள் மஞ்சத்தூள் சேர்க்கலை, ஆனால் கண்டிப்பாக நீங்கள் மஞ்சத்தூள் சேர்க்கறது நல்லது. கிருமி நாசினிங்கிறதுனால அது ரொம்ப ஒரு நல்லது மஞ்சத்தூள் சேர்க்கறது. ஸோ தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள். இப்போ நான் வந்து இதில் கொஞ்சமாக உப்பு சேர்க்க போகிறேன். இந்த அளவுக்கு உப்பு எடுத்துக்கோங்க, லைட்டாக உப்பு போதும். உப்பு சேர்த்துட்டு திரும்ப மூடி வச்சு வேக வச்சு எடுக்கணும். இப்போது வேக வச்சு நாங்கள் எடுத்தாச்சு. வேக வச்சு எடுத்த பனங்கிழங்கு தான் இது. ரொம்ப ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடியது. இது அயன் சத்து இருக்குது, இதில் ரொம்பவே ஒரு அயன் சத்து இருக்கக்கூடிய ஒன்று. இந்த மாதிரி சென்டர் தெரியுதில்ல, ஒரு கட்டு மாதிரி இருக்கும், அதுலேருந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி உடச்சி எடுத்துக்கலாம். இப்போது காமிக்கிறாங்க பாருங்கள், இதை மாதிரி நீங்கள் உடைக்கணும். சென்டரில் இருக்க இந்த நார் வந்து நீங்கள் எடுக்கணும். எடுத்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சி எடுக்கலாம். உடச்சி எடுத்துட்டு நீங்கள் அதை சாப்பிடலாம். குழந்தைங்களுக்கும் வந்து ரொம்ப நல்லது இது. கொடுத்தீங்கன்னா ரொம்ப அயன் சத்து இருக்கும். அப்புறம் இதில் வந்து அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா நிறைய அயன் சத்து இருக்குது. அப்புறம் இது மலச்சிக்கல் அந்த மாதிரி யாருக்காவது ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து க்யூர் ஆகும், ரொம்ப கண்ட்ரோல் ஆகும். ஸோ அதுக்கு ரொம்ப யூஸ் ஆகும் இது. அப்புறம் டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கேஸ் வந்து ஃபார்ம் ஆகும் நம்ம கிழங்கு இதை சாப்பிடும்போது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணலான்னா, பச்சை மிளகாய் அப்புறம் பூண்டு வெங்காயம் இது சேர்த்து நல்லா இது கிழங்கையும் காய வச்சு பவுடர் பண்ணி உருண்டை போட்டு சாப்பிட்டுக்கலாம். ஸோ இப்போ எங்கள் வீட்டு குட்டீஸ் எல்லாருமே பெரியவங்க குட்டீஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்ருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை எனேபிள் பண்ணிங்கன்னா நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். திரும்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் சைனிங் ஆஃப் ஃப்ரம் மை சேனல்.